அஞ்சினான் புகலிடம். வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த தலைப்பில் தான் வீடியோ பார்க்க இருக்கிறோம். கல்வெட்டுக்களில் பரவலாக காணப்படும் ஒரு வார்த்தை அஞ்சினான் புகலிடம். அஞ்சினான் புகலிடம் என்றால் என்ன? அதன் செயல்பாடு என்ன? அதை பற்றி கல்வெட்டுக்களில் என்ன சொல்கின்றது? இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் வலுவான பேரரசுகள் இல்லாத நிலையில் ஆங்காங்கு சிறு தலைவர்கள் பூசலில் ஈடுபடுவதும் பயிர் விளைச்சல் செல்வம் முதலியவற்றில் கொள்ளையடிப்பதுமாக இருந்தன. இதனால் சிற்றூர்களும் குடியிருப்புகளும் பெரும் தொல்லைக்கு ஆளாகின. பாதுகாப்பு தேடும் நிலை உண்டாயிற்று. வலிமையுடைய குறுநில தலைவர்களும் வணிகர்களும் வேளாண் குழுக்களும் பாதுகாப்பு தர முன்வந்தன. பாதுகாப்பு தருவோருக்கு தங்கள் ஊர்ப்பகுதியில் விளைச்சல் அல்லது வரி வருவாயிலிருந்து ஒரு பகுதியை பிரதிபலனாக அளித்தார்கள். இப்படி அளிக்கப்பட்ட வருவாய் பாடிக்காவல் என்ற பெயரில் தமிழக கல்வெட்டுக்கள் சொல்லப்படுகின்றது. பாதுகாப்பு அளிக்கப்பட்ட இடம் இவரது பாதுகாப்பில் உள்ளது என்பதனை வெளிப்படுத்தும் வகையில் அவ்வூர் எல்லையில் கற்கள் நடப்பட்டு கல்வெட்டுக்கள் பொறிக்கப்பட்டன. அப்படி பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகளில் அவ்வினங்கள் இவரது ஆசிரியம் என்றும் இவரது பாதுகாப்பில் உள்ள அஞ்சினான் புகலிடம் என்றும் குறிக்கப்பட்டன. சமணர்களும் அஞ்சினான் புகலிடம் உருவாக்கி வைத்திருந்ததை கல்வெட்டுக்கள் கூறுகின்றன. அவர்களுடைய நான்கு தானங்களில் அபயதானம் ஒன்று. அச்சம் கொண்டு அடைக்கலம் பூண்டவர்களுக்கு அபயம் அளிப்பதே அபயதானம் என்று இதற்கென்று குறிப்பிட்ட சில இடங்கள் இருந்தன. இந்த இடங்கள் பெரும்பாலும் சமண கோயில்களை அடுத்து இருந்தன. இந்த இடங்களுக்கு அஞ்சினான் புகழும் என்றும் பெயர். இந்த இடங்களில் புகழ் அடைந்தவரை சமணர் காத்து போற்றினார்கள். கல்வெட்டுக்களில் இந்த செய்தி கூறப்படுகின்றது. தென்னார்காடு மாவட்டம் திருக்கோயில் தாலுக்காவில் உள்ள பள்ளிச்சந்தம் கிராமத்திற்கு அருகில் உள்ள ஜம்பை என்னும் ஊரில் வயலில் கிடைத்த ஒரு கல்வெட்டு. ஜம்பை என்னும் கிராமத்திற்கு வீரராஜேந்திரம் என்ற பெயர் இருந்ததாகவும் இங்கு கண்டராதித்த பெரும்பள்ளி என்னும் பெயரில் ஒரு சமண கோயில் இருந்ததென்றும் அங்கு சோழதுங்கன் ஆளவந்தான் அஞ்சினான் புகலிடம் என்ற பெயர் உள்ள ஒரு புகலிடம் இருந்ததென்றும் இந்த புகலிடத்திற்கு வந்து அடைக்கலம் பூந்தவரை காப்பாற்ற வேண்டும் என்பது கண்டராதித்த பெரும்பலில் எழுந்தருளி இருந்த நேமிநாத சுவாமி ஆணை என்றும் இந்த கல்வெட்டு கூறுகின்றது. இந்த கல்வெட்டு மூலம் சமணர்களும் தமிழகத்தில் அஞ்சினான் புகலிடம் அமைத்தார்கள் என்பது தெளிவாக கல்வெட்டு கூறுகின்றது. பௌத்த துறவிகளும் அஞ்சினான் புகலிடம் ஆதரித்துள்ளதை கல்வெட்டு மூலம் தெரிய வருகின்றது. இனி மற்ற இடங்களில் கிடைக்கும் கல்வெட்டுக்களில் அஞ்சினான் புகலிடம் ஆசிரியம் பற்றிய கல்வெட்டுக்களை பார்ப்போம். வட ஆற்காடு மாவட்டம் வந்தவாசி தாலுக்கா தெல்லாறு என்னும் ஊரில் திருமுல்லீஸ்வரர் கோயில் காணப்படும் கல்வெட்டு ஒன்று. மாறவர்மன் திரிபுவன சக்கரவர்த்தி விக்ரம பாண்டியன் காலத்தில் எழுதப்பட்ட இந்த கல்வெட்டு இங்கு ஒரு அஞ்சினான் புகலிடம் இருந்ததை குறிப்பிடுகின்றது. வட ஆற்காடு மாவட்டம் வாலாஜாபேட்டை தாலுக்கா கீழ்மின்னல் என்னும் ஊரில் உள்ள கல்வெட்டு ஒன்று சகலலோக சக்கரவர்த்தி வென்று மண்கொண்டார் என்னும் சம்புராயர் அரசருடைய 16வது ஆட்சியாளில் எழுதப்பட்டது. அக்காலத்தில் இந்த ஊர் ஒரு அஞ்சினான் புகலிடமாக இருந்ததை இந்த கல்வெட்டு பதிவு செய்கின்றது. வடமாகாதேவி மங்கலம் என்னும் ஊரில் உள்ள கல்வெட்டு சம்புராயர் சகலலோக சக்கரவர்த்தி ராஜநாராயணனுடைய 19வது ஆட்சியாளில் எழுதப்பட்டது. இது மகாதேவி மங்கலத்தை சார்ந்த தனி நின்று வென்றான் நல்லூர் என்னும் இடம் அஞ்சினான் புகலிடமாக இருந்தது என்று கூறுகின்றது. விழுப்புரம் மாவட்டம் செவலப்புறை என்ற இடத்தில் அஞ்சினான் புகலிடம் ஒன்று இருந்ததை திருமல்லிநாதன் சம்புராயன் என்ற கால கல்வெட்டு ஒன்று குறிப்பிடுகின்றது. திருமல்லிநாதன் சம்புராயன் என்னும் பெயரில் திருநாமத்துக்கு அணியாக சோனாடு கொண்டான் திருவீதி அஞ்சினான் புகலிடமாக மாற்றப்பட்டதை கல்வெட்டு கூறுகின்றது. சம்புராயர்கள் தங்கள் ஆட்சி பகுதியில் பல இடங்களில் அஞ்சினான் புகலிடங்களை நிறுவதி கல்வெட்டுகள் கூறுகின்றது. கூடல் நகரம் வேப்பூரிலும் திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டிலும் காஞ்சிபுரம் மாவட்டம் கொத்திமங்கலத்திலும் அஞ்சினான் புகலிடங்களை சம்புராயர் காலத்தில் நிறுவியுள்ளார்கள். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை வட்டத்தில் அமைந்துள்ள நல்லாவூர் என்ற கிராமத்தில் உள்ள
பசுபதி ஈஸ்வரர் கோயிலில் காணப்படும் கல்வெட்டு ஒன்று திருவம்பலம் கோயில் பற்று நல்லாவூர் அஞ்சினான் புகலிடம் என்று குறிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதி அஞ்சினான் புகலிடம் என்று அறிவிக்கப்பட்ட பகுதியாக திகழ்ந்துள்ளது. அஞ்சினான் புகலிடம் புத்த துறவிகளும் போற்றியது இதன் மூலம் அறிய முடிகின்றது. மயிலாடுதுறை வட்டத்தில் பெருஞ்சியரின் ஒரு பௌத்த பள்ளி இருந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இப்பகுதி பூம்புகாரிலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் வழியாக பௌத்த துறவிகள் பயன்படுத்தி உள்ளதை பல்லவநேச்சரம் பௌத்த விகாரத்தில் இருந்து நாகப்பட்டினம் சூளாமணி விகாரம் வரை காணப்படும் பௌத்த சிற்பங்கள் சான்றாக திகழ்கின்றது. எனவே பௌத்த சமயத்திலும் அஞ்சினான் போலினம் உள்ளது என்பதை அறிய முடிகின்றது. கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் ஊரில் சாலை அகத்து பிள்ளையார் கோயிலில் சேரமான் பெருமாள் திருவாசலில் ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு அஞ்சினான் போலினம் அமைத்ததை கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் முட்டம் என்ற ஊரிலும் கல்வெட்டுகளில் மீனவர்களும் இலங்கை வலங்கை சார்ந்தவர்களும் இணைந்து ஒரு அஞ்சினான் போலினத்தை உருவாக்கியதை கல்வெட்டு பதிவு செய்கின்றது. கன்னியாகுமரி மாவட்டம் அகத்தீஸ்வரம் வட்டத்தில் காணப்படும் பஞ்சவன் காடு என்ற ஊர் கல்வெட்டு பலதரப்பட்ட மக்கள் வாழும் வீரக்கேரன் நல்லூர் குடியில் ஒன்றுபட்டு அஞ்சினான் புகலிடத்தை அமைத்ததை கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. அழகிய பாண்டிபுரம் வெங்கடாசர பெருமாள் கோயிலுக்கு பின்புறம் உள்ள பாறை கல்வெட்டு ஆதிகேசவ பெருமாள் கோயிலுக்கு நிலத்தை தானம் அளித்ததை அந்த நிலத்தை அஞ்சினான் புகலிடத்திற்கு மாற்றியதாக கல்வெட்டு பதிவு செய்கின்றது. பூதப்பாண்டியில் உள்ள தனி கல்வெட்டு ஒன்று உதயமார்த்தாண்டன் பூதப்பாண்டியில் உள்ள பெருந்தெருவை அஞ்சினான் புகலிடம் பூதலராமன் பெருந்தெரு என்று மாற்றியதை கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. கோவை மாவட்டம் பல்லடம் வட்டம் பட்டணம் என்னும் ஊரில் காணப்படும் கல்வெட்டு நானாதேசி பட்டணமாக இருந்ததாகவும் பின்னர் அஞ்சினான் புகலிடமாக மாற்றப்பட்டு வணிகர்களும் குருமார்களும் இந்த இடத்திற்கு நிபந்தம் அளித்ததை கல்வெட்டு குறிப்பிடுகிறது. இந்த அஞ்சினான் புகலிடம் கல்வெட்டுக்கள் அசிரியம் என்றும் குறிப்பிடுகின்றது. இந்த அசிரியம் என்ற பெயருக்கான பொருள் குடுமியான் மலையில் கிடைத்த கல்வெட்டு ஒன்று திருநலக்குன்றம் ரகுத்தராயன் அசிரியம் அஞ்சினான் புகலிடம் என்று குறிக்கப்படுகின்றது. புதுக்கோட்டையில் அசிரியம் தொடர்பான கல்வெட்டுகள் 15 மேற்பட்டு கிடைக்கின்றது. தற்பொழுது சமீபத்தில் கூட மணிகண்டன் ஆர்வம் கரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள் மூலம் பல கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டது. மேலும் இது போன்ற ஒரு வரலாற்று தகவல் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.